ஹலோ எவ்ரிபாடி, இப்ப நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைனல் கீவேர்ட்னா என்ன, அதை நம்ம எங்க ஜாவால யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபைனல்னாவே என்ன அப்படின்னா, அது ஃபைனல், அது வந்து கடைசி வரைக்கும் வந்துருச்சு, இனிமே அதை மாடிஃபை பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் ஃபைனலுக்கு வரும். அதே மாதிரிதான் ஜாவாலியம். ஃபைனல் கீவேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு என்டிடியை டிக்ளேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் மே பி அ கிளாஸ், ஆர் இட் மே பி அ மெத்தட், ஆர் இட் மே பி அ வேரியபிள், என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூசிங் த ஃபைனல் கீவேர்ட் மீன்ஸ் தட் த வேல்யூ கான் பி மாடிஃபைட் இன் த ஃபியூச்சர். ஸோ அந்த ஏதாவது ஒரு வேரியபிள் ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், இல்ல ஏதாவது ஒரு மெத்தட் ஒரு இல்ல ஏதாவது ஒரு கிளாஸ் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபியூச்சர்ல மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் அப்படின்னா அந்த வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும், அதை நம்ம மாத்த முடியாது. ஸோ அங்கதான் நம்ம இந்த ஃபைனல் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வேரியபிள்ஸ், கிளாஸ், மெத்தட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஃபைனல் கீவேர்ட் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டு கிரியேட் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஓட வேல்யூ ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க 5 அப்படின்னு டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, இனிஷியலைஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த வேல்யூ ஏக்கு 5 தான், அதை தவிர எந்த வேல்யூவும் அதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஃபைனலா ஏஓட வேல்யூ 5 தான். ஸோ வேரியபிள்ஸ்க்கு நம்ம டு கிரியேட் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம கிளாஸஸ்ல ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸஸ்ல நம்மளால பண்ண முடியாது ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா. அதே மாதிரி மெத்தட்ஸ்லயும் டு ப்ரிவென்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ நம்ம ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெத்தட்ஸ்ல நம்ம ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நான் என்னோட ஜாவா கோட் போட்டிருக்கேன் இல்லையா, நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்னோட கார் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல நான் ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதாவது வெஹிக்கிள் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 9006 அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். எப்படி அப்படின்னா, என்னோட ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஃபைனல் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த வேரியபிளோட வேல்யூவை நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது, அது வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஆயிடும். ஸோ 9006 இந்த வேல்யூவை நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது, அதுக்கு தான் நம்ம ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்றோம். சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுதான் என்னோட ஃபைனல் வேரியபிள். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட மெத்தட்ல நான் வெஹிக்கிள் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4007 அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிஃபை பண்ணி எழுதுறேன். ஓகே, சோ என்னோட கோட் வந்து வெஹிக்கிள் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4007 அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு இங்க ஒரு எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னா, நான் ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் என்னோட வேரியபிளோட வேல்யூவை என்னால மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, சோ இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, சோ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, கேனாட் அசைன் அ வேல்யூ டு அ ஃபைனல் வேரியபிள் வெஹிக்கிள் நம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபைனல் கீவேர்டுக்கு நம்ம ஒரு ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் ஃபைனல் வேரியபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூவை, அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருக்க வேல்யூவை நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் இதை கமெண்டா கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு இது கமெண்ட் ஆயிடுச்சு, இப்ப நான் இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ எனக்கு 9006 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைனல் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் வேரியபிள் பார்த்தோம், இப்போ ஃபைனல் மெத்தட் பார்க்குறோம் கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்கேன், கார் ஒன் அப்படின்ற கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட்ல அப்படின்ற கிளாஸ் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த கிளாஸ் ஒன்ல இருந்து, சாரி கார் ஒன்ல இருந்து. ஓகே, இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்னோட கார் ஒன்ன்ற கிளாஸ்ல நான் ஃபைனல் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபைனல் வாய்ட் ரன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மெசேஜ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுல இருந்து இந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, சோ கிளாஸ் டெஸ்ட் லா எக்ஸ்டென்ஸ் கார் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண வாய்ட் ரன்ன்ற ஃபைனல் மெத்தடை நான் மறுபடியும் இங்க ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். சோ ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஓவர் ரைடிங் கான்செப்ட் பண்ண முடியாது, அதனாலதான் எனக்கு இங்க ஒரு எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இது ஃபைனல், ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஆர் அந்த மெத்தட வந்து நம்ம மறுபடியும் மாடிஃபை பண்ண முடியாது. சோ எனக்கு இது மட்டும்தான் எனக்கு ஃபைனலா இருக்கும், இதனால கண்டிப்பா கொண்டு வர முடியாது, ஓவர் ரைடிங் கான்செப்டை இது ப்ரிவென்ட் பண்ணிடும். ஓகே, சோ இப்போ இதை நான் இங்க எனக்கு எரர் காமிக்குது இல்லையா, இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா,
சோ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஓவர்ரைடன் மெத்தட் இஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா நான் இங்க ஏற்கனவே ஓவர்ரைட் பண்ண மெத்தட் வந்து எனக்கு ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கனால என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. சோ ஃபைனல் வேரியபிளா இருந்தாலும் சரி, ஃபைனல் மெத்தடா இருந்தாலும் சரி, நம்மளால அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, சோ இப்ப ஃபைனல் வேரியபிள் பாத்துட்டோம், ஃபைனல் மெத்தட் பாத்துட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா ஃபைனல் கிளாஸ். சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபைனல் கீவேர்டு நான் ஒரு கிளாஸுக்கு நான் கொடுத்திருக்கேன், பைக் அப்படின்ற கிளாஸுக்கு நான் ஃபைனல் கீவேர்டு கொடுத்திருக்கேன். சோ இந்த கிளாஸை என்னால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகே, சோ மறுபடியும் என்னோட கிளாஸ் ஹோண்டா எக்ஸ்டென்ஸ் இந்த கிளாஸ், இந்த பைக்ன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் இங்க நடக்குது. ஆனா நம்ம ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருந்து, இந்த ஃபைனல் கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸுமே இன்ஹெரிட் ஆக முடியாது. ஓகே, சோ இங்க எனக்கு இதெல்லாம் பிரிண்ட் ஆகணும். வாய்ட் ரன்ன்ற மெத்தட் நான் கொடுத்திருக்கேன், அதே மாதிரி எனக்கு இந்த மெசேஜ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட இந்த கிளாஸ் அதாவது சப் கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எனக்கு ஆப்ஜெக்ட் டாட் ரன், அதாவது இந்த மெசேஜ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா வச்சுட்டு இந்த மெத்தட நான் கால் பண்ணிருக்கேன். ஆனா நான் வந்து என்னோட பேரண்ட் கிளாஸ் வந்து ஃபைனலா இருக்கு, அப்போ என்னால இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பண்ண முடியாது. இப்ப எனக்கு இங்க ஒரு எரர் காமிக்குது இல்லையா, இப்ப நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா எரர் காமிக்கும். என்ன அப்படின்னா கெனாட் இன்ஹெரிட் ஃப்ரம் ஃபைனல் ஈஸி கோடிங் என்னோட பேக்கேஜ் எந்த கிளாஸ் அப்படின்னா பைக் அப்படின்ற கிளாஸ். சோ பைக்ன்ற கிளாஸ் வந்து எனக்கு ஃபைனலா இருக்கு, அதனால எந்த கிளாஸும் அதுல இருந்து என்னால இன்ஹெரிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ ஃபைனல் கிளாஸ்ல இருந்து என்னால எந்த கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகே, சோ இதுல இருந்து இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஃபைனல் வேரியபிள் யூஸ் பண்ண அப்படின்னா ஃபைனல் வேரியபிள் நான் யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அந்த வேல்யூவை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. வேல்யூ கேனாட் பி மாடிஃபை. ஓகே, அதே மாதிரி அது என்ன ஆயிடும் அப்படின்னா கான்ஸ்டன்டா எனக்கு மாறிடும், அதனால மாடிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஃபைனல் மெத்தட். ஓகே, சோ ஃபைனல் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா என்னால ஓவர் ரைட் பண்ண முடியாது. Cannot override. Okay. So next time appadina final class. So final class la ennala inherit panna mudiyadu. Inheritance concept ennala panna mudiyadu. ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால அந்த வேல்யூவோ இல்ல அந்த கிளாஸோ இல்ல அந்த மெத்தடோ நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது, அது ஃபைனலாவே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபைனல் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் சோ யூ ஆர் கிளியர். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.